எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள்ல நான் உங்களுக்கு எந்த ஸ்டோரியும் சொல்ல போறது இல்ல. இன்னைக்கு நான் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் என்ன பண்ண போறேன், உங்க கூட நான் வந்துட்டு இந்த வீடியோல பேச போறேன். கொஞ்ச நேரம் இந்த வீடியோ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும், ஓகேவா? இன்றைய நாள்ல உலகம் முழுவதுமே என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த கொரோனா வைரஸோட பாதிப்பு அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே மேக்சிமம் என்ன வீட்டுலதான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சைனால ஸ்டார்ட் பண்ணி இப்ப நம்ம இந்தியா வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி உலகம் முழுவதும் என்ன ஆயிடுச்சு, பரவிடுச்சு. இந்த நாட்கள்ல நீங்க வீட்டுல இருப்பீங்க. சோ நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணணும். அவங்க எங்க போகணும்னு சொல்றாங்களோ அந்த இடங்களுக்கு போகணும். அவங்க அவாய்ட் பண்ற இடங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. முக்கியமா உங்களை வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், கிளீனா வச்சுக்கணும். நீங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்துட்டு, நீங்க யூஸ் பண்ற ஹேண்ட்கர்ஷிப் எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி வச்சுக்கணும், ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வந்துட்டு நீங்க வச்சுக்கணும். நீங்க சுத்தி இருக்கிற இடங்களை, நீங்க உங்களுடைய வீடு, உங்களுடைய பெட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், நீட்டா வந்துட்டு யூஸ் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்கணும். எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா என்ன பண்ணணும், நீட்டா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி காரியங்களை நீங்க எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகமா வெளியே சாப்பிடுறத என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். மம்மி டாடி வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அவங்க தொந்தரவு பண்ணி கேட்க கூடாது. அது அவங்க வேணாம்னு சொல்றத என்ன பண்ணணும், நீங்க ஓகே சொல்லிட்டு என்ன பண்ணணும், அவங்க சொல்றதுக்கு கீழ்படியணும். ஓகே, நான் இப்ப வந்துட்டு உங்களுடைய வெளியரங்கமான காரியங்களை பத்தி நான் சொன்னேன். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த நாட்கள்ல ஜபத்துல இருக்கணும், ஓகேவா? இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த வைரஸ் அதிகமா பரவிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களை மாதிரி குட்டி பசங்களுக்கு கூட என்ன ஆயிருக்கலாம், இது வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கலாம் இல்லையா? இந்த நேரத்துல இந்த வீடியோ பாக்குற நீங்க என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு குட்டி பசங்களுக்காக, இந்த உலகத்துல யாரெல்லாம் இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஜீசஸ் எப்படியாவது இந்த காரியத்துல வந்து எங்க தேசங்கள்ல, எங்களுடைய உலகத்தை வந்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். சங்கீதம் 91:3 சொல்லுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் ஆளாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. சோ இந்த வசனத்தை நாம இருக புடிச்சுக்கணும். இந்த வசனத்தின்படியாக என்னையும், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஸ்ட்ரீட்ல இருக்கதான என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க, என்னுடைய சர்ச்ல இருக்கதான மெம்பர்ஸ் குழந்தைங்க, என்னுடைய ஸ்கூல்ல என் கூட படிக்கிறதான ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு என்ன பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏசப்பா, யாருக்கும் இந்த மாதிரியான வைரஸ் என்ன பண்ணக்கூடாது, ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. யாரும் இதனால என்ன பண்ணக்கூடாது, இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நீங்க வந்துட்டு யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கிங்கா இருக்கலாம், ஆனா அவருக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அவர்களுடைய ஜீவனை வந்துட்டு என்ன பண்ண முடியாது, பாதுகாக்கவே முடியாது. ஆனா ஒரு ஏழையாவோ, ஒரு நல்ல ஒரு வீடு வசதி இல்லாதவங்களா இருந்தா கூட கர்த்தருடைய பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் அவனை என்ன பண்ணுவாரு, கைவிடவே மாட்டாரு. நாம என்ன பண்ணணும், ஏசப்பாவோட சிறுகளின் நிழல்ல வந்துட்டு நம்ம தஞ்சம் அடைகிறவங்களா வந்துட்டு நிற்கணும். எப்பயுமே அனுதினமும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்களா நாம இருக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, நல்ல ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறாரு. சோ குட்டீஸ், இந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த டைம் வந்துட்டு என்னோட கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பா இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து இந்த உலகத்தையே வந்துட்டு என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா மீட்டெடுப்பார். என் கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் என்னுடைய ஜெபத்துல ஜெபிக்கிறீங்களா? பரலோகத்தின் ராஜாவே, இந்த நல்ல நாளுக்காய் ராஜா மக்கரஞ்சி, விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஏசப்பா, உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் ராஜா, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தர் தாமே ஏசப்பா, இதற்காக இதை நீங்கள் எங்களுக்கு அனுமதித்திருக்கீங்க என்று எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே ஏசப்பா, எல்லாவற்றிலும் இருந்து ஏசப்பா நீங்க விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறீர். நீ சொன்னால் போதும் ஆவியானவரே. கர்த்தர் தாமே ஏசப்பா, ஒரு விசை கர்த்தாவே, உங்களுடைய தேசங்களை ஏற்படுத்துகிறதான கர்த்தாவே, இந்த கொள்ளை நோயை கர்த்தர் நீர் மாற்றுவீராக ஏசப்பா. கர்த்தாவே சூத்திரம் கர்த்தாவே, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் விரைவில் சுகம் அடைவார்களாக ராஜா. இந்த பாதிப்பு ஏசப்பா யாரெல்லாம் தாக்கி இருக்கிறதோ, யாருடைய குடும்பம் எல்லாம் ஏசப்பா இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, வியாதியினால் யார் கலக்கமுச்சு இருக்கிறார்களோ, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை நீ சந்திப்பீராக, அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக ஏசப்பா. அமேன் கர்த்தாவே. இந்த வேலையிலும் ஏசப்பா, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ தொட்டு நீ சுகம் அளிப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒருவருக்கும் கர்த்தாவே இந்த நோய் தொற்றாதபடி ஏசப்பா
கர்த்தருடைய பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு நபர்களும் இயேசுப்பா தங்கியிருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், கர்த்தர் அதிசீக்கிரமாய் ஒரு அற்புதத்தை எங்களுடைய தேசங்களில் நிகழ்த்து போயிருந்திருக்காய். உமக்கு கொடான கோடி. கர்த்தர் தாமே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், கண்டிப்பா பாருங்க, நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்துட்டு நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஏசப்பாவுக்கு குட்டி பிள்ளைங்களை தான் வந்து என்ன பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் இல்லையா. நாம ஜபம் பண்றது ஏசப்பா வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, கேக்குவாங்க. ஏன்னா அவர் சிறு பிள்ளைகளை அதிகமா நேசிக்கிறவராக இருக்கிறாரு. சோ குட்டீஸ், நீங்க தொடர்ந்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஜெபிக்க மட்டும் என்ன பண்ணிடவே கூடாது, மறந்துடவே கூடாது. அது மட்டும் இல்லாம எந்த காரியத்தை குறிச்சும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. ஜாலியா இருங்க, வீட்டுல நல்ல பிரேயர்ல இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானு வேற ஒரு வீடியோ மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய் குட்டி.